திமுக ஓட்டுக்கு மக்களிடம் பணம் கொடுத்து வருவதாகவும், தனது வாகனத்தை மட்டும் போலீசார் அடிக்கடி சோதனை செய்வதாகவும் திருநெல்வேலி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இல்ல, முழுக்க முழுக்க இப்ப வந்து திரு துரைமுருகன் அண்ணன் வீட்டுல வந்து எடுத்திருக்காங்க 5 கோடி, அவங்களுக்கு சம்மன் அனுப்பல. அப்புறம் வந்து தேசிய நெடுஞ்சாலை அலுவலகத்தில் 4 கோடி ரூபா எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சம்மன் அனுப்பலை. அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஊடகத்தில் கொஞ்சம் நல்ல ஹைலைட் பண்ணிங்கன்னா, அந்த காவல்துறை நண்பர்கள் நீங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் கேட்கலையே, இதுக்கு மட்டும் சம்மன் அனுப்பதாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கேருந்து இல்லை, திமுக ஆளுங்கட்சி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட ஓட்டுக்கு கூட ரூபா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை எந்த போலீஸும் பிடிக்கிறதில்லை. ஒரே நாளில் மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு போன வாகனத்தில் 3 தடவை என்ன செக் பண்ணாங்க. அதான் காவல்துறை ஒரு பாரபட்சத்தோடு செயல்படுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.